ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா, கோவக்காயில் நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடவே நம்ம மசாலா சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் நம்ம இந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காக உப்பு போட்டு பிறட்டுறோம். இது 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு சில கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கும் போதே நொர நுறையாக வரும், அது பிரச்சனை இல்லைங்க. அந்த நுறையும் சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதோடு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கோவக்காயில் உப்பு போட்டு பிரட்டியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான மட்டும் தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்துருங்க. நான் தண்ணி தெளிக்கலை. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர வரைக்கும் பொரிச்சிடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஒன்னோட ஒன்று இல்லைன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான கோவக்காய் 65 தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ரசாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்ரீமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.